பகுபிரீகி பார்த்துட்டு இருக்கோம் பகுப்ரீகியில வந்து இந்த இதில் வந்து அதாவது சமாச குசுமாவளியில் இருக்கிறதுல த்விபத பகுப்ரீகி பகுபத பகுப்ரீகி சங்கியா உபயபதம் சங்கியா உத்தரபதம் சகபூர்வ பகுப்ரீகி திகந்தராளம் வெதிகாரம் அப்படின்னு ஏழு வெரைட்டி ஆஃப் பகுப்ரீகி இதில் சொல்ல போகிறார் அதில் த்விபத பகுப்ரீகி பார்த்தோம் முதல்ல வந்து விசேஷனம் இருக்கும் ரெண்டாவது வந்து விசேஷம் இருக்கும் பீதம் அம்பரம் எஸ் எஸ் ஆகா இந்த மாதிரி சிலதெல்லாம் பார்த்தோம் இதில் வந்து ஒரு சின்ன ரூல் என்னன்னா எந்த ஒரு அர்த்தத்துலேயும் வரலாம் தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மீனிங் ஃபைனல் மீனிங் ஆஃப் த வேர்டு இப்போ பிராப்த உதக்ககாங்கிறச்சு பிராப்தம் உதகம் எம் எம்சகா எவனை ஜலம் அடைந்ததோ அதாவது எவன் ஜலத்தை அடைஞ்சானோ அடைஞ்சானோட் வாட்டர் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது அரக்கர்கள் கொல்லப்பட்டார்களோ அப்ப திருத்தியாலையும் அது போய் சேரலாம் அர்த்தத்தை பொறுத்து இருக்கு வெறும்னா இந்த இந்த ரைட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா இப்ப மறைச்சுட்டும் நம்ம வந்து தத்த தனகாங்கிற வேர்டை மாத்திரம் எடுத்து பார்த்தோம்னா தத்தம் தனம் எஸ்மை சகா கொடுக்கப்பட்ட தனம் தான் நமக்கு வேர்ட்ல இருக்கே அர்த்தத்தை முதல்ல மனசுல வாங்கிண்டாதான் விக்கிரக வாக்கியம் பண்ண முடியும் அர்த்தம் கொடுக்கப்பட்ட தனம் என்னதுக்கோ சொல்லலாம் இல்ல கொடுக்கப்பட்ட தனம் எவனாலோ அவன்னும் இருக்கலாம் யார குறிக்கிறதுங்கிறத பொறுத்து இருக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட்ல நம்ம படிச்சுட்டே வரச்சே தத்த தனகா கர்ணஹான்னு சொன்னோம்னா அப்போ தத்தஹா தனகா தத்தம் தனம் ஏன சகான கர்ணனுக்கு போகும் இல்ல ஒரு யாச்சகனை பத்தி பிக்ஷாட்டனம் பண்ற ஒரு பிக்ஷுக்கனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அப்போ தத்ததனஹாங்கிறது எஸ்மை எவனுக்கு பணம் கொடுக்கப்பட்டதோ அவன் அப்படின்னு பகுபிரீகி சமாசம் அப்படி வரும் அதனால அர்த்தம் எப்பவும் முக்கியம் நமக்கு பதித பர்ணகா பதிதானி பர்ணானி பதித்த பர்ணகானா இலைகள் விழுந்தன அவ்வளவுதான் நமக்கு தெரியிறது ஆனா எதிலிருந்து இலைகள் விழுந்தனவோ அது அப்படின்னு மரத்துக்கு போறது அதே ஒரு கொடிக்கு எடுத்துட்டோம்னா பதித லதா எதிலிருந்து இலைகள் விழுந்தனவோ அந்த கொடி அப்படின்னு அது ஸ்ரீலிங்கத்திலையும் வரலாம் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் தட் ஆர் ட்ரைங் டு ரெஃபர் டு அந்த நம்ம ரெஃபர் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ரீலிங்கத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி இந்த யஸ்மாத் சா இல்ல எஸ் யாஹா சா அது வரணும் அதுக்கேத்த மாதிரி ரைட்டா சோ அர்த்தம் யோசிச்சுதான் நம்ம வந்து இந்த விக்கிரக வாக்கியத்தை பண்ணவே முடியும் அதனால சில சமயம் தத் எல்லாம் ரொம்ப சுலபமா நமக்கு தோணும் இல்ல கர்மதாரியம் மைட் பி வெரி ஈஸி பகுவ்ரீகி கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் வி நீட் டு நோ த மீனிங் வெரி ப்ராப்பர்லி அதனால கான்டெக்ட் நமக்கு முக்கியம் இப்ப இதுல லிங்க நம்ம எப்படி டிட்டர்மினேஷன் பண்றோம் பஹுவரீகிலன்னா எல்லாமே பகுவ்ரீகி சமாசத்துல இருக்கக்கூடிய சமஸ்த பதங்கள் மூணு லிங்கத்திலையும் வரலாம் மூணு வச்சனத்திலையும் வரலாம் எப்படி அரக்கனை கொன்னவன் அப்படின்னுட்டு கிருஷ்ணனுக்கு போகலாம் அரக்கனை கொன்னவள் அப்படின்னு துர்கைக்கு போகலாம் இல்ல கொன்னவர்கள் தேவர்கள் ஒரே ஒரு அரக்கனை ஒரே ஒரு அசுரனை வந்து தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து கொள்றா அப்பா அப்படின்னு தேவாகா புளூரல்லியும் இருக்கலாம் வச்சனமும் மாறலாம் உங்களுக்கு ஆன் வாட் டு சே எந்த ஒரு வம்சத்தினால் அந்த அரசர்கள் கொல்லப்பட்டதோ அந்த வம்சம் அப்படின்னு சொன்னோம்னா நபுன்சகலிங்கத்திலயும் இருக்கலாம் புரியுது இல்லையா அது அதே அந்த விக்கிரகத்தினுடைய வச்சனமும் அர்த்தத்தை தான் இருக்கும் இது எதுக்குன்னா பிரசன்னவதனகான் இருக்கு யாருடைய முகமானது அப்படியே பிரசன்னமா இருக்கும் சிரிச்சின்னு இருக்கக்கூடிய முகத்தை உடையவர் சிரிச்சின் இருக்கிற முகங்களை உடையவர்னு நம்ம போடணும்னா அது ராவணனுக்கு தான் சொல்லலாம் ஏன்னா பத்து முகம் அவனுக்கு இருக்கு சோ பிரசன்னானி வதனானி எசேசகான்னு போட்டோம்னா அது ராவணனுக்கு குறை குறிப்பிடுறச்சே கரெக்டா வரணும் புளூரல்ல ஆனா நமக்கு சாதாரணமா இப்ப ஒரு விஷ்ணுக்கு சொல்றோம் அப்படின்னா பிரசன்னம் வதனம் எஸ் ஏசகான்னுட்டும் அவருக்கு வந்து ஒரே ஒரு முகம்தான் இருக்கு விஷ்ணுக்கு அதனால ஒரு முகம்னு சொல்லணும் வேற எஸ் இதே வேர்ட பிரசன்னு தான் இருக்கும் ஆனா அதே ராவணனுக்கு சொல்லணும்னா பத்து முகம் சோ பிரசன்னானி வதனானி எஸ் எஸ் அஹா சமஸ்திலேந்து விக்கிரக வாக்கியம் பண்றது அதுதான் நம்ம வந்து கேர்ஃபுல் அபவுட் இட் அதே கண்ணை சொல்றோம் கண்ணுன்னு விஷால நேத்ரஹா விஷாலே நேத் ே எஸ் எசா ஒரு கண்ணு மாத்திரம் விசாலமா இருந்துட்டு இன்னொரு கண்ணு குறுகினதா இருக்குன்னுட்டோ சொல்ல முடியாது ஒரே ஒரு கண்ணுதான் விசாலமா இருக்கு விசாலம் நேத்திரம் எஸ் சொல்லக்கூடாது விஷாலே நேத்ரே எஸ் எவனுடைய இரு கண்களும் விசாலமாக இருக்கின்றனவோ அப்ப பகவானுக்கு விஷ்ணுக்கு சிவனுக்கு சொல்றச்சே விஷால நேத்திரஹான்னுட்டும் சிவனுக்கு சொல்றச்சே விஷாலானி நேத்ராணி எஸ் எசான்னு அவருக்கு சொல்லணும் ஏன்னா அவர் முக்கண்ணன் அவருக்கு மூணு கண் இருக்கு அதனால அந்தந்த இல்ல இப்ப தசானுக்கு சொல்றோம் இவனுக்கு இப்ப ராவணனுக்கு சொல்றச்சே அவனுக்கு இருபது கண்கள் இல்ல கார்த்திகேயனுக்கு சொல்றச்சே விஷாலானி நேத்ராணி எஸ் எஸ் கார்த்திகேயனுக்கு விட்டு கார்த்திகை எனக்கு அறுமுகம் அவனுக்கு ஆறுமுகம் அதனால பன்னெண்டு கண்கள் அவருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம விக்கிரக வாக்கியத்தையும் மாத்தணும் தீர்கேஷாங்கிறது தீர்காஹா கேஷாக ஒரே ஒரு கேசம் ஒரு முடி இருக்கிறவனுக்கு நம்ம சொல்றது கிடையாது அது அதனால தீர்காக கேஷாக எஸ் எ சஹா தீர்கேசினி அப்படின்னுட்டு ஒருத்தி சொல்றோம்னா தீர்காஹா கேஷாஹா எஸ்யாஹா சா அப்படின்னு அவளுக்கு சொல்லணும் அர்த்தத்தை ஏத்த மாதிரி உம் இதே வந்து வச்சனம் இருக்கு பார்த்தீங்களா இது நம்மளுடைய விவக்ஷாக்கே எத்த மாதிரி தட் இஸ் சில இடங்கள்ல இப்போ ஒரு அரக்கன் தான் கொல்லப்பட்டானா பல அரக்கர்கள் கொல்லப்பட்டார்களா இல்ல ரெண்டு அரக்கன் கொல்லப்பட்டானா அது எல்லாமே நம்மளுடைய ஒரு வாட் எவர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் இப்போ வெறும்ன கம்சன கொன்ன கிருஷ்ணனை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா ஹததானவகான்னு கிருஷ்ணனை குறிக்கிறது ஹதா தானவகா சஹா ஒரே ஒரு அரக்கனை கொன்னான் கம்சன கொன்னவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அதே மது கைட்டபாசுரர்களை கொன்ன விஷ்ணுவ நான் குறிக்கணும்னா ஹதவு தானவ ஏனசான்னுட்டும் மது கைட்டபனை கொன்னவருக்கு சொல்லலாம் என ரெண்டு அரக்கர்கள் அங்க இருந்தா அதே பல பேரை ஒரு ஆர்மியை கொல்றார் ராமன் கரதூஷன் பதினாலாயிரம் பேரை கொல்றாருன்னா அந்த இடத்துல ஹதாகா ஏன சஹா அப்ப ராமனுக்கு குறிக்கிச்சு அந்த இடத்துல ஐ கேன் யூஸ் தி வச்சனம் பௌ வச்சனம் அங்க யூஸ் பண்ணலாம் இருந்தாலுமே இட் வில் நாட் த சமஸ்த சமஸ்த பதம் பதம் எனக்கு என்னமோ ஹதங்கிறது தானே ஹதஹாவா இருந்தாலும் 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 ஹதாஹாவா ஹத அண்ட் இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ இஸ் கிலிங் அதனால எனக்கு வந்து ஹத தானவகான்னு ஒரே ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி ஆயிடுது ரைட்டா இது மூணத்துக்குமே நமக்கு வந்து சமஸ்தபதம் இஸ் கோயிங் டு பி ஹத தானவா உம் இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல வந்து நம்ம டெக்ஸ்டை முதல்ல பாத்துருக்கலாம் ஏன்னா அதுல வந்து சில இந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு உஷா நீங்க வேணா படிக்கிறீங்களா முடியுமா இல்லையா வேற ஏதாவது படிக்கிறீங்களா சமீத மகினி சரி ஓகே நீங்க படிக்கோண்ணே விஜயா எனிபடி உங்க பேரு எனக்கு புரியல சொல்றே படிக்கட்டும்

अदी वेद देवै च दत्त पशुः युव महाबल बलह सन् सो mm. so, प्राप्ताग्निमेव ईशुम मूढ रथान् अथ अश्वान् तूनीरं उद्रितशरं च वहन्न जवेन रुद्रो अपि वीरपुरुषाः सः पुरः विभेद देवैश्च दत्तपशुः एव महाबलः सन् இது வந்து ருத்ரஹா புரஹா பிபேத இதுதான் மெயின் சென்டென்ஸ் இங்க ருத்ரஹா அபி இவரும் பரமேஸ்வரன் புரஹா புரஹாங்கிறச்சு பகுவச்சனம் அது பூஹு புரவ் புரஹா அப்படின் இருக்கு பூஹுனா புரின்னு அர்த்தம் ஒரு அது ஸ்திரீலிங்கம் வேர்டு அது பூஹுங்கிறது ஸ்திரீலிங்கத்துல ஏகவச்சனம் ஸ்திரீலிங்கத்துல பகுவச்சனம் பூஹு புரவ் புரஹா 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 மூணு புரி அந்த திரிபுரம் தாகம் சிவன் அந்த வர்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது ருத்ரஹாபி ருத்ரனும் பிபேத உடைத்தார் அதுல வந்து வீர புருஷாக இந்த வீர புருஷாகங்கிறது அந்த மூன்று புறங்களுக்கு அப்ஜெக்டிவா இருக்கு எந்த ஒரு புறத்துல எந்த ஒரு நகரங்களில் வீர புருஷர்கள் இருக்கிறார்களோ அந்த நகரங்களை உடைத்தார் அப்படின்னு இருக்கு வீர புருஷாக வீர புருஷர்கள் எவைகளில் இருக்கின்றார்களோ அந்த நகரங்கள்னு இருக்கு ம் அந்த நகரங்களை அந்த நகரங்களை உடைத்தார் சரியா சோ அபி ருத்ரனும் புருஷாக புறஹா பிபேத வீரபுருஷர்கள் இருக்கக்கூடிய மூன்று நகரங்களை பிபேத உடைத்தார் பாக்கி எல்லாமே அவருக்கு தான் இப்ப அப்ஜெக்டிவா போகிறது ருத்ரனுக்கு என்ன பிராப்தாக்னிம் ஈஷும் அஹ் பிராப்தாக்னிம் ஏவம்

உத்ருதரம் ஆஹ் பிராப்தி இஷும் அதுக்கப்புறம் ஊடரதானு அஸ்வானு தூணீரம் உத்ருத்தரம் தூணீரம் ஜவேன வகன்னு இவைகள் எல்லாத்தையும் தரித்திருக்கக்கூடிய ருத்ரன் அப்படின்னு வருது சோ வகன்னு எததெல்லாம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ருத்ரன் போய் அந்த மூன்று புறங்களையும் உடைத்தார் அப்படின்னு இருக்கு எததெல்லாம் தரிச்சுட்டு இருக்காருன்னா இசு இசுனா அம்பு அம்பு வந்து எப்படி இருக்கு பிராப்தாக்னிஹி இசுகு அம்பில் அக்னியானது அடைந்ததோ எந்த ஒரு அம்பை அக்னி அடைந்ததோ அப்பேர்பட்ட அம்பு அந்த அம்புல வந்து அக்னியை மூட்டி அவர் வந்து மூன்று புறத்தையும் எரித்தார் அதனால பிராப்தாக்னிஹி இசு சோ இந்த இடத்துல பிராப்தா அக்னி எம் சக தம் பிராப்தாக்னி இஷும் எந்த ஒரு அம்பை அக்னி வந்து அடைந்ததோ அப்பேர்பட்ட அம்பை வகன்னு தரித்துக்கொண்டு ரெண்டாவது வந்து ஊடரதான் அஸ்வான் சோ இந்த மூடன்னு இருக்கோ இல்லையோ இத வந்து சேர்த்து ஊடரதானு அர்த்தம் யைஹி தே ஊடரதாக அஸ்வாக எவைகளினால் ரதங்கள் வகிக்கப்பட்டனவோ அப்பேற்பட்ட அஸ்வான் அஹ் குதிரைகளை வகன்னு எடுத்துக்கொண்டு புரியுதா சோ ஊட ரதானு அஸ்வானு அஸ்வங்களுக்கு அது அட்ரிக்டிவா போறது ஊடாக ரதாக யைஹி எந்த ஊரு குதிரைகளினால் ரதங்கள் ஊடாக வகிக்கப்பட்டனவோ அப்பேற்பட்ட அஸ்வானு குதிரைகளை வகன்னு எடுத்துக்கொண்டு ருத்ரன் போய் அந்த திருப்புறங்களை அழித்தார் மூணாவது சமான கையில எடுத்து ஊடகங்கிற போட்டிருக்கு

அது எத்தனை குதிரைகள் நிறைய குதிரைகள் இருக்கும் இல்லையோ அதுதான் அர்த்தம் சொன்னேன் இல்ல ஒரு ஒரு ரத்தத்துல நிறைய குதிர குதிரை இருக்கிறாங்க அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ ஆஹ் ஊட அந்த இத பாக்கலாமா ஊட ரதம் இல்ல இதுல வந்து என்ன போட்டு இருக்குன்னா ஊட ரதான்னு அஷ்வான்னு அஷ்வான்னு பகன்னு வார்த்தை இருக்கு ஸ்லோகத்துல கரெக்ட் இப்போ இந்த ஊட ரதானுங்கிறது அஸ்வானுக்கு அட்ஜெக்டிவா போகுது போறதா அப்போ எந்த குதிரைகள் ரதத்தை வகித்தனவோ அந்த குதிரைகளை தாங்கிக் கொண்டு ருத்ரன் போனார் அலாங் தி ஹார்ஸ்ட் விச் was லீடிங் a சரியா சோ தூணீரம் உத்தரம் என் அந்த தூணீரம்னா அம்பரா தூணின்னு பேரு இங்க பின்னாடி கட்டிப்பாளோ இல்லையோ அந்த எல்லா அம்புகளையும் வைக்கக்கூடிய ஒரு குவிவர் அந்த குவிவர் எப்படி இருக்குன்னா எந்த ஒரு குவிவர் அம்பரா தூணியிலிருந்து அம்பானது எடுக்கப்பட்டதோ அந்த அம்பரா துணியை வகித்து கொண்டிருக்கும் சிவன் சஹா தூணீரஹா அந்த தூணீரத்துக்கு தான் இந்த இந்த வேர்டு அப்ஜெக்டிவா போறது அப்போ எந்த ஒரு எந்த ஒன்றில் இருந்து எஸ்மாத்து ஷராகா அம்புகள் உத்ருதாக எடுக்கப்பட்டனவோ அந்த தூணீரம் அந்த குவிவர் அதை வகன்னு ஜவேன வேகத்துடன் ருத்ரஹா ருத்ரன் இன்னொரு மகாபலகா சனு அவருக்கு ஒரு பெரிய பலம் பெரிய பலசாலியா இருக்கக்கூடிய அஹ் இவர் மகது பலம் எஸ்யா மகாபலகா ஒரு மிகுந்த பலம் கொண்டவரான அந்த சிவன் எப்படி அவருக்கு சிவனுக்கு அவ்வளவு பலம் வந்ததுன்னா தேவைஹி தத்த பசு தேவர்களால பசு கொடுக்கப்பட்டவர் எவரோ எவருக்கு கொடுக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட சிவனா இருந்து சகா வேறுதா உம் இதுல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் சோ எம் ரெண்டாவது விபக்தி எய்ஹி மூணாவது விபக்தி எஸ்மை நாலாவது விபக்தி எஸ்மாத்து அஞ்சாவது விபக்தி பலம் ஆறாவது விபக்தி யாசுங்கிறச்சு எந்த புரிகளில் இருக்கோன்னு ஏழாவது விபக்தியும் கவர் பண்ணிட்டார் பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல சோ புரா தேவைஹி பிரார்த்திதா ருத்ரः ஜவன அஸ்வைஹி யுதம் ரதம் அதிருஹ்ய வேகமாக செல்லும் குதிரைகளை கொண்டு பூட்டிய ஒரு ரதத்தில் ஏறி சுதீக்ஷ்ணைஹி பானைஹி மிகவும் கூர்மையான ஒரு பானங்களை கொண்டு

தித்தீயா பகுவச்சனம் அது சோ வாஸ்தவமா அந்த வீர புருஷாக யாசு தாஹா திருப்பியும் தாஹான்னு எழுதுவோம் நம்ம தித்தீயா பகுவச்சனத்துக்கு புரியுறதா நெக்ஸ்ட் வந்து பகுபத பகுபிரீஹி இது வந்து பொதுவா இத யூஸ்வலி கர்மதாரயமா போட்டு அதுக்கப்புறம் வந்து பகுபிரீகியா போடணும் இதுல கொடுத்திருக்கிறதுனால இந்த நான் ஸ்லோகத்தை இத படிச்சுட்டு நான் கிடைக்கடுன்னு போயிடுறேன் இது வாஸ்தவமா நீங்க வந்து பகுபத பகுபிரீகின்னு ஒரு தனி கேட்டகரியா போட்டு இந்த சமாசத்தை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல சமாச குசுமாவளியில இருக்கு விசக்ஷனால கேக்குறச்சே நீங்க எழுதணும் அதுக்கு வேணும் அது ஓகேயா சோ பகுபதம் பல பதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுபிரீகி சமாசம் இது நீலோஜ்வல வபு பாது ஸ்ரீமத் பீதாம்பரோ ஹரிஹி எஸ் எ பிரசாதா குப்ஜா அபூத் திவ்ய சுந்தர எந்த எந்த விஷ்ணுவனுடைய பிரசாதாத்து பிரசாதத்தினால குப்ஜா பேக் ஒரு பெண்ணு வந்து குப்ஜாவா இருப்போ அவ வந்து புஷ்பத்து சந்தனம் கொடுப்போ அந்த அவர் தடவி கொடுத்த உடனே அவ வந்து ஸ்ட்ரெய்ட் ஆயிடுவோ அந்த குப்ஜா கூனியானவள் திவ்ய சுந்தர விக்கிரஹா அபூது திவ்யமான ஒரு சுந்தரம் அழகான விக்கிரகா சரீரத்தை கொண்டவளாக ஆனாளோ அப்பேற்பட்ட ஹரிஹி அந்த ஹரி எப்படி இருக்காருன்னா நீல உஜ்வல ஒப்புகும் நீலமான பிரகாசமான சரீரத்தை கொண்டவர் ஸ்ரீமத் பீதாம்பரகா அழகுடன் கூடின பீதம் மஞ்சள் வஸ்திரத்தை கொண்டவரான ஹரிஹி பாத்து ரட்சிக்கட்டும் இதுதான் ஸ்லோகம் சோ இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு மூணு விக்கிரக வாக்கியங்கள் உங்களுக்கு வந்து பகுபதமா இருக்கு அது எப்படி சோ இதுல வந்து பாவார்த்தம் என்ன நீலமேகியாமளஹா பீதாம்பரதாரீச்ச மகாவிஷ்ணு ரக்ஷத்து எங்களை காப்பாற்றட்டும் யாருடைய அனுகிரகத்தினால எஸ் அனுகிரகன குப்ஜா கூனியானவள் ரதிஹீவ சுந்தரி ஜாதா இது இவரோட சொந்த பாவார்த்தம் ரதிய போல அப்படியே அழகான ஆயிட்டா அப்படின்னு அதுல வந்து திவ்ய சுந்தர தான் இருக்கு ஸ்லோகத்துல சோ மூணு என்ன நமக்கு நீலம் உஜ்வலம் ச வபு எஸ்ய சகா நீலமான உஜ்வலமான சரீரமானது எவரிட்டம் இருக்கோ வாஸ்துமா இது பண்றச்ச எப்படி பண்ணும்னா நீலம் ச தத்து உஜ்வலம் ச நீலோஜ்வலம் தனியா போடணும் அதுக்கப்புறம் நீலோஜ்வலம் வபு எஸ்ய சஹான்னு ரெண்டாவதா எடுக்கணும் அத ஓகேயா இதுதான் வாஸ்தவமா நம்ம பண்ணணும் முதல்ல ஒரு கர்மதாரயத்தை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பகுபரீகில போடணும் இது வேற விதமா இவர் சொல்லியிருக்கார் ஸ்ரீமது பீதாம்பரம் அழகை கொண்டதான பீத்தம் மஞ்சள் அது அப்படி மஞ்சளாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் சோ நீலம் ப்ளூ கலர் உஜ்வலம் பிரகாசமா இருக்கு ஓ ரத்தினா வந்து அஹ் மன்மதனுடைய வைஃப் வந்து ரத்தின்னு பேரு சோ ரத்திய போல அழகாயிட்டா அப்படிங்கிற நீலம் உஜ்வலம் வபுகு நீலமான உஜ்வலமான சரீரத்தை கொண்டவர் எவரோ அவர்னு ஹரிக்கு அட்ஜிக்ட் ஸ்ரீமது பீதாம்பரம் அம்பரம் எஸ் எ சஹாங்கரிச்சு ஸ்ரீமது பீதம் அம்பரம் எஸ் யாருக்கு வந்து அழகான ஒரு மஞ்சள் வஸ்திரம் இருக்கோ அதே திவ்யகா சுந்தரகா விக்கிரஹா விக்கிரகான சரீரம்னு அர்த்தம் திவ்யமானதும் அழகானதுமான சரீரம் எவளுடையதோ எஸ்யாகா ச அவளுக்கு போகிறது சரியா அடுத்தது வந்து சங்கியா உபயபத பகுப்ரீகி ரெண்டு பதமும் இப்ப நம்ம வந்து சமாசத்துல ரெண்டு பதம் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையோ ரெண்டு பதமுமே சங்கியா வாச்சகமா இருந்ததுன்னா த்கூல நம்ம பார்த்தோம் என்னன்னா த்கூல வந்து ஒரு பதம்தான் சங்கியா இருக்கும் பஞ்ச பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா பஞ்ச அதுக்கப்புறம் வட்டி அப்படின்னு ஆயிடுறது ஸோ ஒரு பதம் தான் உங்களுக்கு வந்து சங்கியாவா இருந்தது இங்க வந்து என்னன்னா அதுவும் சங்கியா வந்து பூர்வ பதமா இருந்தது நோட் பண்ணிக்கோங்கோ த்விகுக்கும் இந்த சங்கியா உபய பதத்துக்கும் சங்கியா உத்தர பத பஹுப்ரீகிக்கும் என்ன வித்தியாசம்னு த்விகுல சங்கியா முதல் பதமா இருக்கும் பூர்வ பதமா இருக்கும் அப்படி இருக்கிறச்சே அது த்விகு பகுியில என்ன இருக்கு சங்கியா உபயபதம் எடுத்துக்கிறோம் அதாவது ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் வந்தா அஞ்சாறு பேர் வந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் தான் இங்க வரப்போறது கானனே அஸ்மின்னு அஹோராஜன்னு த்வித்யி ஆயாசிதா ஜனஹி லப்யந்தே பஞ்சசாஹா நாகாக ஈதி ஊச்சுஹூ பலினா பிரபு இது எல்லாமே இங்க விசர்க்கம் இருக்கு ஆயாசித்தாக இதெல்லாம் லோபம் ஆயிடுறது சமாசத்துல உங்களுக்கு சரியா இங்கேயும் வந்து வரல ஆஹ் நாகாகா இங்கயும் நாகாகா அது லோபம் ஆயிடுறது அவ்வளவுதான் போடணுங்கிற அவசியம் இல்ல சோ இல்லனே ஒரு பலினகா இங்க இருந்து வருவோம் கேச்சுது பலசாலினா ஸ்வபிரபும் பிரதி அவதன் சோ பலினகா பிரபும் ஊச்சு பலசாலிகள் பிரபு ஒரு அரசனத்துல இல்ல ஒரு பண்ணையார் எவனோ ஒருத்தன் காட்டுல இல்லை ஒரு ராஜா எனக்கு வந்து நிறைய யானை வேணும் அப்படின்னு சொல்றான் ஒரு ராஜா அப்போ வந்து இந்த பலசாலிகள் என்ன பண்றான்னா சொல்றா இந்த அரசன்ட்ட இந்த மாதிரி சொல்றா என்ன சொல்றா இந்த காட்டுல நிறைய யானை இருக்கு ஆனா இந்த காட்டுல இருந்து நம்ம நாலு யானையை பிடிக்கணும்னா அஞ்சாறு யானையை பிடிக்கணும்னா ரெண்டு மூணு பேரால தான் முடியும் அப்படின்னா ஒன்லி டூ ஆர் த்ரீ பீப்புள் கேன் ப்ராபப்ளி கேட்ச் ஃபைவ் ஓர் சிக்ஸ் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இல்லைன்னா இன்னொரு விதம் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் போய் அங்க அந்த யானைகளை வந்து கஷ்டப்படுத்தி மேபி வீ கேன் கெட் ஃபைவ் ஓர் சிக்ஸ் எலிஃபென்ட்ஸ் திஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஸோ கானனே அஸ்மின்னு அஹோ ராஜன்னு ஏ அரசனே கானனே அஸ்மின்னு இந்த காட்டில் ஜன ஆயாசிதாக ரெண்டு மூணு ஜனங்கள்னால ஆயாசித்த கஷ்டப்படுத்தப்பட்ட பஞ்சஷா நாகாக ஐந்தாறு யானைகள் லபியே கிடைக்கப் பெறலாம் இட் இஸ் பாசிபிள் டு அட்டைன் ஃபைவ் ஓர் சிக்ஸ் எலிஃபென்ட்ஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் பை டூ ஆர் த்ரீ பீப்புள் அந்த ட்வித்ய பஞ்சஷாஹா இருக்கும் இல்லையோ இதுதான் உங்களுக்கு இப்ப சங்கியா உபயபதம் சங்கியா ரெண்டு இடத்துலயும் இருக்கு இது எப்பவுமே நமக்கு தான் இருக்கும் வா சத்துவாரா த்ரிசத்துராஹா ஏன்னா ரெண்டு மூணு பேரும் தானே நம்ம எப்பவுமே அதை வந்து புளூரலா தானே சொல்றோம் ஒன்னோ ரெண்டோங்கிறச்சு ஏகம்பா தோவா தான் இங்க துவா திரையோவாங்கிற தான் நமக்கு வந்து ஜித்ராஹா புருஷாஹா பஞ்சஷாஹா அப்படின்னு வரப்போறது சரியா இது வந்து சங்கியா உபயபத பகுவிரீகி அடுத்தது வந்து சங்கியா உத்தரபத பகுப்ரீஹின் இருக்கு இது வந்து எப்படின்னா ஜென்ரலி மேபி ஐ வில் ஷோ யூ இதுல இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த சங்கியா உபய பதம் தான் நம்ம பார்த்தோம் இந்த மூணுத்த தவிர வேற உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸே இருக்காது சங்கியா உபயபதத்துல என்னன்னா உப ஆசன்ன அதிகங்கிற வேர்ட்ஸ் வந்து ஒரு சங்கியாய பதத்தோட சேரப்போருக்கும் தசானாம் சமீபே ஏ சந்தி தே அதாவது எவ்வளவு இப்ப நம்ம வந்து சொல்றோம் எனக்கு ஒரு நாலு பிஸ்கெட் கொடு அப்படின்னு சொன்னன்னா எண்ணி நாலு கொடுக்கும் சில குழந்தை எல்லாம் அப்படி இல்லை நாலு பிஸ்கட் கொடுன்னா இட் மீன்ஸ் க்ளோசர் டு நாலு எனக்கு வந்து மூணும் நீ கொடுக்கலாம் அஞ்சும் கொடுக்கலாம்னு அர்த்தம் ஆனா அது வந்து சிலதுல எண்ணி ஒரு நாலு பேருக்கே வைக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தை சோ உப ஆசன்ன இல்லைன்னா ஆயிரத்துக்கு மேல ஜனங்கள் வந்தா அப்படின்னு சொல்றோம் சஹசராதிகா புருஷாக அதை சொல்றதுக்காக வரலாம் இது எல்லாமே அந்த சங்கியாங்கிறது பின்னாடி வரப்போறது முன்னாடி உப ஆசன்ன அதிகங்கிற வேர்டு ஜாயின் ஆகும் எப்படி தசானாம் சமீபே ஏ சந்தி உபதாக

நம்ம வந்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு டுவெண்ட்டி இருந்தா போலமோ ட்வெண்ட்டி இல்லைன்னா க்ளோஸ் டு ட்வெண்ட்டி அதே ஆசன்னங்கிற வேர்டும் சேரலாம் உங்களுக்கு பஞ்சவிஷத்தே ஆசன்னாக ஜனாக அங்க இருந்தா வந்தா ஆகத்தாகா ஸோ பஞ்சவிம்சத்தேகே ஆசன்னாக இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் அப்போ ஆசன்ன பஞ்சவிம்சாக பஞ்சத்ரிமிஷாக தேர்ட்டி ஃபைவ் சொல்லணும்னாலும் பஞ்சத்ரிமிஷாக ஜனாக ஆசன்ன பஞ்சத்ரிமிஷாக ஜனாகங்கிறச்சி அப்போது தேர்ட்டி ஃபைவ் பீப்புள் வெர் தேர் அசம்பிள் அதிக எப்படின்னா சஹஸிராவது அதிகாக அதிக சஹசிராக ஆயிரம் பேருக்கு மேலே வந்தா லட்சம் பேருக்கு மேலே வந்தா அப்படின்னா அதிக லட்சாக ஜனாக அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இதுல எப்பவுமே நம்ம வந்து தான் இருக்கும் இந்த சங்கியா உத்தரபத பகு பிரீட்டா ஸ்லோகத்துல என்ன கொடுத்துருக்கார் அ இருக்கணும் இந்த இடத்துல மாத்திக்கோங்கோ அஹ் கதிவா ருத்ராஹா வத து வத துவம் இது சங்கியா குஷலஹா தூ ஏகையா யுக்தியா வதே தூபதஷாஹா இது இது ஒரு சாட்டுவான ஒரு ஸ்லோகம் அதாவது எப்படின்னா எத்தனை பிரம்மாக்கள் இருக்கா எத்தனை ருத்ரர்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தனை கேட்கறான் சங்கியா கரெக்டா எனக்கு நம்பர் சொல்லு அப்படின்னு ஒருத்தன்ட்ட கேட்கறான் பிரம்மா எத்தனை பேரு ருத்ரன் எத்தனை பேரு வதத்துவம் சொல்லு நீ அப்படின்னுட்டு சங்கையா ஒருத்தன் கேட்டப்போ குஷலஹா தூ ஏகா யுக்தியா வதையது ஒரு யுக்தியை வச்சுட்டு அவன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தான்னா ஒரு இன்டெலி ஸ்மார்ட் அதாவது ஒம்பது பிரம்மாக்கள் இருக்கா பதினோரு ருத்ரன்கள் இருக்கா அப்படிங்கிற கரெக்ட் நம்பரை சொல்றதுக்கு பதிலாக உபதாகான்னு அவன் வந்து ஒரு சமாதானம் சொல்லிட்டானா பிரம்மாணஹா கதி ருத்ரா கதி எத்தனை ருத்ரர்கள் இருக்கா துவம் புரூகி நீ சொல்லு எனக்கு இது ப்ரிஷ்டா ஜனஹா कुशलश्चेत इफ ही इज एन एक्सपर्ट अब इन्हें बोलवा तरहि एकेनैव पदेन उपदशाः इति समाधानं ब्रूयात् क्लोज टू 10 अवरिंबा एकादश नव एकादश च इति भावः सो इट कैन आइदर इंडिकेट 9 नु சொல்லலாம் 11 नु இருக்கு ओके okay? सो so दशानां समीपे ये सन्ति इति उपदशाः சமீபே ஏ சந்தித்து ஊப ஏகாத நம்ம இந்த எக்ஸாம்பிள் நிறையாவே பார்த்தோம் அதில் அடுத்தது வந்து சக பூர்வபத பூர்வபதீகி இந்த சஹபூர்வபுரீகில என்னன்னா கலா சஹசா சகலா அப்படி பாடவா பிரோச்சு ஸ்வஸ்தி மகிபாய சாய சந்ததம் அது திருத்தி திருத்தியாந்தம் பதம் இப்ப நம்ம லக்ஷ்மணேன சக வர்த்ததே இது ச லட்சுமணஹா இருந்து நம்ம சானுஜஹான்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது ராமகதா நீங்க ஃபர்ஸ்ட் பரிச்சயா எக்ஸாம்ல இருந்து இருக்கேன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராமகதால சானுஜஹா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அனுஜேன சக வர்த்ததே சானுஜஹா அதுல இருந்து அந்த பகுப்ரீகிய பாக்குறோம் இந்த சகபத பூர்வ பகுபிரீகி இதுல வந்து வெறும்ன சாங்கிற வார்த்தையும் வரலாம் சஹாங்கிற வார்த்தையும் வரலாம் ஆப்ஷனல் வரலாம் சானுஜஹாம் வரலாம் இது இந்த வார்த்தைகள் எல்லாமே இப்ப வந்து பாடவாகட்டு பிராமணர்களுக்கு அட்ஜெக்டிவா போகுது சோ பிராமணர்கள் அரசனுக்கு மகிபாய ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி வாக்கியம் சொன்னா பிராமணர்கள் அந்த பிராமணர்கள் எப்படி இருந்தா சகலாக கலைகளுடன் கூடினவர்களாக இருந்தார்கள் சர்வசாஸ்திர குஷலாக அதாவது இதுவும் நம்ம பழைய ஃபார்மேட்ட நம்ம போட்டுக்கணும் எப்படி சஹாங்கிறதுக்கு பதில ச வரலாம் இல்ல சும் வரலாம் அதுக்கு பின்னாடி கலாங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு அதனுடைய பிராதிபதிக்கம் போக போறது ஸோ சகலகா சகலா ஆனா பிராமணனுக்கு போகிறதுங்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம் பிராமணனுடைய ஒரு புல்லிங்க வச்சனம் ஏகவச்சனம் ஆர் பகுவச்சனம் டிபெண்டிங் ஆன் வாட் தட் வேர்ட் இஸ் அதை நம்ம சமஸ்த பதத்தில் அப்ளை பண்ண போறோம் சகலஹா சகலவ் அல்லது சகலாக இது எல்லாம் வரப்போறது ஸோ கலாபிஷா வர்த்தந்தே இது சகலாக பிராமணாக சகசந்தானாக வேர்ட் இருக்கு குழந்தைகளுடன் கூடின பிராமணர்கள் சந்தானைஹி சக வர்த்தந்தே இது சஹசந்தானாகவும் வரலாம் இந்த ஹ இல்லாத சசந்தானாகவும் வேர்டு வரலாம் தப்பு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சகலாக அப்படி பிராமணாக இந்த இடத்துல சகலங்கரிச்சு அத்தனை பிராமணர்களும் ஸ்லேஷையா யூஸ் பண்ணியிருக்கார் அத்தனை பிராமணர்களும் சகபுத்திராய மகிப்பாய புத்திரனுடன் கூடின மகிப மஹீம் பாத்தி பூமியை ரட்சிக்க கூடியவனான அரசன் அந்த அரசனுக்கு ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி வாக்கியம் ஸ்வஸ்தின் வந்து பிரேஸ் பண்றது மகாராஜாவுக்கு ஸ்வஸ்தி நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு பிரேஸ் பண்ற வார்த்தையை புரோச்சுஹூ கூறினார்கள் சததம் கூறினார்கள் எப்பொழுதும் கூறினார்கள் இந்த இடத்துல சக புத்திராயங்கிறதுக்கும் புத்திரேன சக வர்த்ததே இதி சஹ வரலாம் அல்லது ச வரலாம் ஓகேயா இதுல வந்து சில ரூல்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து சஹாவோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேர்டு வந்து பிரதம்தமா வந்துடுறது அந்த கலாபிகின்னு நம்ம விக்கிரக வாக்கியத்துல திருத்தியாவா சொன்னா கூட அத வந்து சமஸ்த பதத்துல போடுறச்சு அந்தந்த வார்த்தையை குறிச்சு நம்ம போட்டுற போறோம் சோ லக்ஷ்மணேன சஹ வர்த்ததே சலக்ஷ்மணாவும் இருக்கலாம் சஹலக்ஷ்மணாவும் இருக்கலாம் நீங்க வந்து பல சமயம் இப்போ இது வந்து அகாராந்தத்துல இருக்கிறது ஈகாராந்தத்துல இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறச்சு நகாராந்தத்துல இருக்கக்கூடிய வேர்டு எல்லாம் வந்ததுன்னா அதோட பின்னாடி ஒரு கா ஒண்ணு சேர்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கர்மனா சஹ வர்த்ததே இது பார்த்தேன்னா கர்மனா சகா வர்த்ததே சோ முன்னாடி அந்த சகா பூர்வ பத பகுப்ரீகி இது அதனால சஹாங்கிறத முன்னாடி போட்டுக்கணும் அல்லது சங்கிறத முன்னாடி போட்டுக்கணும் இதுக்கு பின்னாடி இந்த கர்மாங்கிற சப்தத்தினுடைய பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கிறோம் அது என்ன கர்மன் அப்படின்னு இருக்க பொறுது ரைட்டா அந்த கர்மன்ங்கிற இடத்துல வாஸ்தவமா இந்த நகாரத்தை எடுத்துருமோ இங்க வந்து நகாரத்தை எடுத்துட்டு ஒரு க ஒண்ணுத்தை சேர்த்துக்கணும் யூ ரிமெம்பர் அகர்மகா தாத்து சகர்மகா தாத்து படிச்சிருப்பேன் அகர்மக தாத்துன்னு கர்மாவுடன் இல்லாமல் இருப்பது அது நஞ்ச பகுபிரிகின்னுட்டு அந்த வெரைட்டி நம்ம இங்க படிக்க மாட்டோம் அந்த அகர்ம ககா தாத்துங்கிறத பார்த்தோம்னா இட் இஸ் அ நஞ்ச பகுபிரீஹி கர்மனா சக ந வர்த்ததே இது அகர்ம கஹ ஒரு காவ ஒண்ணு சேர்த்துடணும் அதே இப்போ ஈகாராந்தம் லக்ஷ்மியா சக வர்த்ததே அப்போ ச லக்ஷ்மிங்கிறது பிராதிபதிக்கம் அதோட ஒரு காவ சேர்த்துக்கணும் சலக்ஷ்மி ஹரிஹி லக்ஷ்மியுடன் கூடினவரா இருக்கார் சீதையுடன் கூடினவராக இருக்கார் அப்படின்னு சசீதா ராமஹா அகாராந்தம் சாரி அகாராந்தமா இருந்ததுன்னா சசீதா ஈகாராந்தமா இருந்ததுன்னா அந்த காவ ஒண்ணு சேர்த்துக்கோ ஆமா அது ஒரு பிரத்யேகம் அங்க சேர்றது அதனால்தான் கர்மகா அப்படின்னு வருது ஆனா ஆகாராந்தமா இருந்ததுன்னா சக வர்த்தியா சபாரியா அவ்வளவுதான் இப்ப இப்போ ஆயுதேன சக வர்த்ததே அகாராந்தம் சோ ஆ அந்த இடத்துல நமக்கு சவரநதி இருக்கு சந்தி வந்துடுறது ரைட்டா ம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இனிமேல் டெக்ஸ்ட்ல பாக்கணும் ஏன்னா இந்த திகந்தராளமும் இந்த இதுவும் இருக்கு இல்லையா திகந்தராள அண்ட் அவ்வயிபாவ சமாசம் சாரிஹார லட்சணம் இது வந்து டெக்ஸ்ட்லயே பாத்துருவோம் வெரி ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வேற எக்ஸாம்பிளே இதுக்கு வந்து பார்க்க முடியாது எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணுவோமோ அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் இதுதான் இருக்கு அதுல ரொம்ப ஒன்றும் விவகாரம் கிடையாது மற்ற கேன் பி அதர் ஆப்ஷன்ஸ் அபவுட் இல்லையா இதுக்கு வந்து டிரெக்ஷன்ஸை குறித்து இருக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா திக்கு அந்தராள லட்சணம் திக்கு அந்தராளம்னா உங்களுக்கு எட்டு திக்கு தான் அந்த எட்டு திக்குனுடைய அந்தராளம்னு ஸ்பேஸ் ரெண்டு ரெண்டு திக்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு அந்த ஒரு நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது கேன் ஓன்லி பி ஸ்பெசிஃபைட் அஸ் எயிட் அதுக்கு மேல அதுல நமக்கு விவகாரமே கிடையாது இல்லையா அதனால இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் அத வித்யுத்து உத்தர பூர்வாயாம் அமோகா மாறுதா அத்தவா எதி தட்சிண பூர்வாயாம் இதுவரைக்கும் ஒரு சென்டென்ஸ் எதி விர்டிஹி நைவது ததா ஒருவேளை உத்தர பூர்வாயாம் வித்யுத் நார்த் பூர்வாங்க டெரெக்ஷன்ல வித்யுத்து இருந்ததுன்னா அதாவது நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியில ஈசான்ய மூல்யத்துல உங்களுக்கு வந்து வித்யுத்து இருந்ததே ஆனால் வித்யுத்துங்கிறது லைட்னிங் திடீர்னு ஒரு லைட்னிங் பிரகாசிச்சுது அல்லது தட்சிண பூர்வாயாம் அமோகா மாறுதா எதி இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் டிரெக்ஷன்ல ஒரு அமோகா பயங்கரமான சூறாவளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காத்து ஆனால் கட்டாயம் விர்ட்டிஹி பவேத்து ததா அப்பொழுது மழை பெய்யாது நமக்கு டிரெக்ஷன்ஸும் இன்னைக்கு வந்து சந்தேகம் எப்ப பார்த்தாலும் என்னமோ காம்பஸ் வச்சுட்டு இருப்போம் இல்ல சூரியன் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருப்போம் நம்ம இல்லையா நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல என்னமோ அவர் வந்து ஒரு ஒரு சகுன சாஸ்திரத்தை சொல்றாரு நமக்கு இதுல ஈசான்ய திசாயாம் அதாவது உத்தரபூர்வம் பூர்வம் உத்தரஸ்யாக பூர்வசியாக திசோஹோ எது அந்தராளம் சா திக் திக்கு போறது இது உத்தர பூர்வாயாம் அப்படின்னு திக்குக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தையை கொடுக்குறோம் அந்த திக்கு டிரெக்ஷன் அந்த டிரெக்ஷன் எப்படி இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் டிரெக்ஷன் ஸோ நார்த் ஈஸ்டுங்கிறது இட் இஸ் நை இதர் நார்த் நார் இஸ் இட் ஈஸ்ட் யூ ஆர் இண்டிகேட்டிங் த ஸ்பேஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஸோ உத்தரஸ்யாக பூர்வசியாக திஷா திசோஹோ ரெண்டு திக்குகளினுடைய எது அந்தராளம் என்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கோ இன்பிட்வீன் ஸ்பேஸ் சா அந்த திக்குக்கு என்ன சொல்றோம் ஈசான்ய மூல உத்தரபூர்வா திக்கு அதே தட்சிணசியாக பூர்வசியா திசோஹோ எது அந்தராளம் தட்சிணம் சவுத்து பூர்வம் இது ஈஸ்ட் அது தட்சிணபூர்வா திக்கு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து என்ன ஆக்னேயமா ஐ திங்க் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்னொன்னு பேராச்சு ஈசான்ய மூலியம் இன்னொன்னு வந்து ஆக்னேயன்னு நினைக்கிறேன் ஆமா தக்ஷிண பூர்வாக்கு ஆக்னேய திக்கு ஐசானி வாயவியம் திக்குக்கு வந்து உத்தர பச்சிமானு பேரு உத்தரஸ்யா பச்சிமாய்ச்சி எது அந்தராளம் நார்த் அண்ட் வெஸ்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திக்குக்கு வாயவி திக்கு அதுக்கு உத்தர பச்சிமா திக்கு அப்படின்னு சொல்ல போறோம் இதே மாதிரி ஃபார்மேட்ல அதே சவுத் வெஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா நைருதி திக்குன்னு பேரு யமனோட டெரக்ஷன் அது யமனோட டிரெக்ஷன் வந்து சவுத்துன்னு பேரு அதனாலதான் சவுத்து பக்கம் நம்ம வந்து ஜென்ரலி பார்த்து இது பண்ண மாட்டோம் எந்த நல்ல காரியத்துக்குங்கிறதுக்காக பஸ்ச்சிமாயாஹா தக்ஷினாயாஹா தட்சிணசியாக சிசோகோ எது அந்தராலம் பஸ்ச்சிம தட்சிணா அப்படின்னு சவுத் வெஸ்ட் அதுக்கு சொல்றோம் இவ்வளவுதான் இதுக்கு மேல வேற நம்ம எக்ஸாம்பிளே இதுக்கு பார்க்க முடியாது இல்லையா ஏன்னா இவ்வளவுதானே திக்கு இருக்கு நமக்கு சோ இதுக்கு பேர் என்ன திக் அந்தராள திக்குகளினுடைய ஸ்பேஸ் இன்டர்மீடியரி ஸ்பேஸ் அதை குறிக்கிற மாதிரி இருக்கும் பகுப்ரீகி அப்படின்னு அதுக்கு பேரே கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் முடிச்சு முடிச்சுடுறேன் இதுவும் அதே மாதிரி வியதிகார பகுப்ரீகிங்க வியதிகாரன்னா வந்து சண்டை நமக்கு வந்து பரிமாற்றம் கைகளும் கைகளும் சேர்ந்து அப்படின்னு இதுல வந்து ராமாயணத்துல சொல்ற எல்லாமே இது வந்து அவ்வியமா தான் முடியும் இது ஆனா இது பகுபிரீகி எந்த ஒரு சண்டையானது கையோட கை கை சண்டை அதுக்கப்புறம் முஷ்டியோட முஷ்டின்னா கஃப்ட் ஹேண்ட்ஸோட சண்டை போடுறது தலையும் தலையும் பிடிச்சிட்டு சண்டை போடுறது தண்டத்தோட தண்டம் சண்டை போடுறது கல்லோட கல் சண்டை போடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சண்டைக்கு டிஸ்கிரிப்ஷனா இருக்கு ஒரு பகுபிரீகி பாகு பாகவி கேஷான்சிது முஷ்டி முஷ்டி அத்தம் ததா கேஷாகேஷி கேஷி அபவத் யுத்தம் வானராணாம் வானராணாம் குரங்குகளுக்கும் ரக்ஷசாம் அரக்கர்களுக்கும் நடுவில் ஒரு யுத்தமானது ஏற்பட்டது அந்த யுத்தம் எப்படி இருந்தது பாகூ கை கைகையோட கை சண்டை நடந்தது அதுக்கப்புறம் கேசாம் சித்து சில பேருக்கு முஷ்டி முஷ்டி வெறும் கை முஷ்டிங்கரிச்சு இதுல வந்து டான்ஸ்ல பார்த்தோம்னா முஷ்டிச்சிகராத்திய கபித்த கட்டகாம்புஜகிட்டு வந்து கரணங்கள் சொல்றச்சே முஷ்டி கரணம்ங்கிறது இப்படிதான் க்ளோஸ்ட் ஃபிஸ்ட் அதுக்கு முஷ்டின்னு பேரு ஸோ முஷ்டி நம்ம முட்டியோட முட்டியோட சண்டை போடுறது அப்படி வித் க்ளோஸ் ஃபிஸ்ட் அத்புதமான ஒரு யுத்தம் ஏற்பட்டது கேசா கேசி சில பேர் வந்து க தலைமுடிய பிடிச்சிட்டு தலைமுடியை பிடிச்சிட்டு பண்ணா அதுக்கு இங்கே வந்து அதே மாதிரி நமக்கு விக்கிரக வாக்கியத்தையும் போட்டு விடுறேன் கிரித் இதம் யுத்தம் பிருத்தம் இந்த யுத்தமானது கைகளும் கைகளும் பிடிச்சிண்டு சண்டை ஏற்பட்டது பிரகிருத்திய சோ இதெல்லாம் அர்த்தத்தை பேஸ் பண்ணி பாருங்க முட்டியோட முட்டியோட பிடிக்க முடியாது அதனால அவர் வந்து பிரகிருத்தியன்னு இங்க வந்து மாத்திட்டாரு அடிச்சுண்டு போடுறாரு சோ ஒரு க்ளோஸ் டிஃபிஸ்டோட இன்னொரு க்ளோஸ் டிஃபிஸ்டோட அடிச்சிண்டு இந்த சண்டை நடந்ததுங்கிறதுனால முஷ்டி முஷ்டி கேஷா கேஷி எப்படி கேஷேஷு கேஷேஷு கிருஹீத்துவா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டு பார்த்தல்னா தீர்க்கமாயிடுது பஹூபாகவி முஷ்டி முஷ்டி அப்படின்னு அந்த முதல்ல இருக்கக்கூடிய பதம் தீர்க்கமாயிடுது கேஷா கேஷி கேஷேஷு கேஷேஷு கிரீத்வா தலைகளில் தலைகளில் பிடிச்சிண்டுண்டு என்ன தலையை வச்சுட்டு அடிக்க முடியாதோ இல்லையோ தலையில பிடிச்சுக்கிறதுங்கிறதுனால இதை சப்தமி பக்தியில போட்டிருக்கார் விக்கிர வாக்கியத்தை அதே தண்டாதண்டி வச்சுக்கோங்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தண்டைஹி தண்டைஹி பிரகிருத்திய அடிச்சு கிரகித்வா வராது அந்த இடத்துல ஸோ தண்டைஹி தண்டைஹி பிரகிருத்திய கட்டையால கட்டையால அடிச்சு இந்த யுத்தம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி தண்டாதண்டி இதெல்லாம் அவ்யம் உங்களுக்கு சோ இதோட ஏழு டைப் ஆஃப் பகுப்ரீகி முடிஞ்சுடுறது சரியா